அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 26/5/2024 வைகாசி மாதத்தின் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி, அக்னி நட்சத்திரத்தின் 23 நாள். இந்த நாள்ல அக்னி நட்சத்திர நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப ஒரு நிறை சொம்புல முதல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை கொண்டு போய் பூஜையில வைங்க. பூஜையில வச்சுட்டு பூஜையில ஒரு தீபம் ஏத்தி வச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு விடிந்தால் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி. பஞ்சமி திதி பற்றிய பதிவு நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இந்த வைகாசி மாத பஞ்சமியில தவறாம வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க. வாராகி தேவியின் அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீருங்க. நீங்க வழிபாடு செய்யும் போது உங்க முயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியம். நீங்க 5 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, அஸ்வமேத யாகம் செய்தாலும் சரி, எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்ப இன்றைய தினம் முதல்ல சொம்புல தண்ணீர் எடுத்து பூஜை ரூம்ல வச்சாச்சு. இன்று இரவுக்குள்ள செய்யணும். முடிந்தால் இன்று சாயங்காலம் ராகு கால நேரத்துல செய்யுங்க. முடியாத பசுல இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க. அந்த தண்ணீர்ல 1 துண்டு விரலி மஞ்சள் போடணும். நல்லா மூக்கெல்லாம் உடையாத சுத்தமான ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுங்க. அடுத்தது 3 1 ரூபாய் நாணயங்களை போடணும். அதற்கடுத்தது ஜாதிக்காய் 1 1 ரூபாய் நாணயம், 1 துளி பச்சை கற்பூரம். இது எல்லாம் போட்டு பூஜையில வச்சிருங்க. நாளை திதி பஞ்சமி திதி. நாளை காலை வீட்டை சுத்தி, வீட்டுக்கு வெளியில வீட்டை சுத்தி, வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. மஞ்சள் கிழங்க கொஞ்சம் உலர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரிதான் பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும். 1 ரூபாய் நாணயமாகட்டும், நீங்க அதுக்குள்ள போடுற எல்லா பொருளையும் உலர வச்சு எடுத்து வைங்க. ஈரத்தோடு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது மேல வந்து கெட்டு போன மாதிரி ஆயிடும், உங்க மனசுக்கு சங்கடமா இருக்கும். அதனால உலர வச்சு அல்லது நல்லா துடைச்சிட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த அக்னி நட்சத்திர 23 நாள்ல வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு செஞ்சு பாருங்க. நீங்க எதற்காக செய்றீங்களோ அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமா வாராகி தேவியினர்களால கிடைக்கும். பஞ்சமி திதியில நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை கேட்டிருக்காங்க. தனி பதிவா பதிவு செய்யறேன், குழுவிலும் அறிவிக்கிறேன். குழுவோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இப்பதான் முதன்முறையா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குழுவில் இணைய விருப்பம் இருந்தால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், ஆன்மீக சந்தேகங்கள் கேட்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.